தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் கூறியதாக திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு டெல்லியில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் கொடுத்து அனுப்பிய முறையீட்டு கடிதத்தை வழங்கினார். பின்னர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அப்போது கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரும் சென்று நடந்தவற்றை மத்திய இணையமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக டி ஆர் பாலு தெரிவித்தார். அதற்கு இலங்கை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் தெரிவித்ததாக டி ஆர் பாலு கூறினார். வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சர் முரளிதரன் அவர்களை நேரில் சந்தித்து தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த முறையீட்டு கடிதத்தையும் அதேபோல மீனவர்கள் அளித்த கடிதத்தையும் ஒன்றாக இணைத்து அவரிடம் தந்து நேரடியாக மீனவர்களை அவரிடம் என்ன நடந்தது என்பதை விளக்கமாக எழுதி சொன்னார்கள். தலைவர் கடிதம் நேற்றே எனக்கு வந்துவிட்டது. நான் முறைப்படி நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கின்ற அதிகார வர்க்கத்திடம் நான் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த 64 மீனவர்களை விடுவிப்பது, ஏறத்தாழ 10 படகுகளை விடுவிப்பது போன்ற நடவடிக்கைகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று முரளிதரன் அவர்கள் சொன்னார்கள்.